तस्य वा कुत्ति पर्यन्ता एतदा सरस्वति तस्मिन् वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये. रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஸ்ரீரண்ணதோ புல்தரவேங்கடமுடையான் பாரண கண்ணகரமுடையன் ஓரன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்த்தே வானேர கோமளவும் வாழ்வேன். இப்போ இந்த உபகார சங்கிரகத்துல எம்பெருமான் செய்யக்கூடிய உபகாரங்களை பார்த்து சொல்லிட்டு வரோம். பார்ப்போம் என்னென்னலாம் உபகாரம் பண்றதுக்கு அவிசாந்த மனாலம்பம் என்று சொல்ற, அதாவது ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுவதற்கு உண்டான காரணங்களாக இருந்திருக்கிற ஈஸ்வர சுத்த சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருத்தம் ததா விஷ்ணு கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்ஷம் சுகாத்விகைன்னு சொல்லி இந்த அத்வேஷம் ஆபிமுக்ஷங்களை அத்வே தந்ததுவும் என்பது சொல்ற. அதாவது மகான்கள் இடத்துல துவேஷம் இல்லாமல் இருக்கிறதும் ஆபிமுக்ஷம் அவர்களிடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பிரீத்தியோடு இருக்கிறது, அவர்களை முன்னோக்கி கொண்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறதுன்றத சொல்லி சொன்னார். இப்படி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துருக்குனாக்க அது பெருமாளுடைய அனுகிரகம் தான். ஒரு விஷயம் நாம பார்க்கணும், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நாம சாதாரணமா இருக்கோம், நாம ஒண்ணுமே பண்ணாத இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே கூட பல பேர் நம்ம முகத்தை பார்த்தவொடனே மூஞ்சி சுழிச்சுக்கிறா, நம்மள்கிட்ட ஒரு அனாவசியமான ஒரு துவேஷம் வருது, இதெல்லாம் வருது. ஏன் வருதுன்னு கேட்டோம்னாக்கா இது நம்மளுடைய பாப்பமோ அவனுடைய பாப்பமோ சொல்ல தெரியாது. அதே மாதிரி நம்மளுடைய பாப விசேஷங்கள்னால ஒரு காலத்துல பாத்திகாலோட கூட ஒரு அத்வேஷம் வந்துடுத்து, அதாவது துவேஷம் வந்துடுத்துன்னா என்ன பண்றது, அந்த துவேஷம் வராமல் இருக்க செய்யறதும் கூட பெருமாள் பண்ற உபகாரம் தான் என்பது சொல்ற. அதே மாதிரி ஆபிமுக்ஷம், ஆபிமுக்ஷமும் எப்படிப்பட்ட ஆபிமுக்ஷம்னாக்க அந்த எம்பெருமான் அதாவது இப்படி சாத்விகால் வந்தாள்னாக்க அவளுக்கு பிராதானியம் கொடுக்கறது, அவ வார்த்தையை நாம கேட்கறது, இப்படி எல்லாம் பண்றது இருக்க இதுதான் ஆபிமுக்ஷத்துல சேர்ந்தது. இப்படி இது இதெல்லாம் எம்பெருமான் பண்ண உபகாரம் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதோட மாத்திரம் இல்ல, அவிசிராந்த மனாலம்பம் என்று சொல்றோம். இப்போ இந்த சம்சாரம் சம்சாரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு காடு, இந்த காட்டுல இருந்து இங்கேருந்து போறோம் நம்ம, இதை தாண்டினாதான் மோட்சரூபமான பதவிக்கு நம்ம கூடயும் மோட்சம் போட முடியும். அந்த இடம் எப்படி இருக்கு, வழியெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க அவிசிராந்தம் நடுவுல ஒரு கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாததாக இருந்துருக்கு. ரொம்ப முடியாத போயிடுச்சுனாக்க ஒரு பிடிப்பு, எங்கேனா ஒரு கை ஒரு கொம்பானா இருந்துட்டு பிடிச்சுட்டு போறது. இப்ப சோழங்க வர மாதிரி ஒரு கோவிலுக்கு போறோம்னாக்க படிக்கட்டுல ஏறி போறோம் நம்ம, நமக்கு படிக்கட்டுல ஏறி போனா கூட அதுல உரைச்சே மூச்சு வாங்குறது எல்லாம் இருக்கு, அதுக்கு ஒரு கொம்பு ஒண்ணு அங்க எல்லாரும் கொடுப்போம். அந்த கொம்பை பிடிப்பா பிடிச்சுட்டு போனோம்னாக்க நமக்கு அந்த சிரமம் தெரியாது. அபாத்தேயம் அதாவது வழியில கட்டு சாதம் எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிட சிரமம் வந்ததுன்னா பசிச்சுதுன்னா சாப்பிடுவோம். ஆகையால இந்த பாத்தேயமும் இல்லாததாக வழியில இந்த சம்சாரத்துல போயிட்டு இருக்கச்சு வழியில கட்டு சாறு இல்லை, அதே மாதிரி பெரிய ஒரு தாகம், அந்த தாகத்துக்கு வந்து பரிகாரம் பண்றதுக்கு இடமே இல்லை, அதே மாதிரி மார்க்கதரிசி எப்படி போறது என்னன்றது தெரியாது இருந்துருக்கு, இருள் சூழ்ந்த ஒரு காடாக இருந்துருக்கு, இது எப்படி போகணும்னு சொல்றதுக்கு அதேசிக்கம்னு சொல்ற, இது போறது எப்படி போகணும்னு சொல்றதுக்கு யாரும் வழி சொல்ல வாழ் சொல்றவாள் இல்லாததாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சம்சாரமாக தீர்க்கம்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக இருந்துருக்கிறது, போக போக அது எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு நாளைக்கு போனாலும் போற மாதிரியே அதனுடைய எண்டு முடிவே இருக்கிற மாதிரியே தெரியாத ஒரு சன்னிவேசம். இப்படியாக இருக்கக்கூடிய
ஒரு சம்சாரம் அவிசிராந்த மனாலம்பம் அத்தஸ்கர கரகிராஹியம்னு சொல்ற அத்தஸ்கர கரகிராஹியம்ன்றது அதாவது பஸ்கரன்னா திருடன் திருடனுடைய கரகிராஹியம் திருடன் அடிச்சு போகும்படியாக இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது அத்தஸ்கர கரகிராஹியம்னு ததேபிஹி அலம் அத்தியர்த்தம் மகதா புண்ணிய புண்ணியன ஆச்சாரிய பிளாவிதா எஸ்ய இத்தேவமாதிகளான சாத்விக சம்பாஷணத்தை உண்டாக்கினதும் இப்போ இந்த ஆச்சாரிய பிராப்தியில கடைசியில சொல்லச்சே முக்கியமான கேதுவா சொல்லிருக்கிறது சாத்விக சம்பாஷணம்ன்றது இருக்கு இந்த சாத்விக சம்பாஷணத்துல வரச்சே நமக்கு இந்த சம்சாரத்துல அல்லாடின்னு இருக்கிறவாளுக்கு இந்த யாரெல்லாம் நமக்கு ஒரு பாத்தேயமாக இருந்திருக்கு வழிக்கு வழிநடைக்கு ஒரு சாதமாக இருக்கிறது என்னென்ன எம்பெருமானுடைய திருநாமங்கள் இப்படிப்பட்ட சாத்விகளோட பேசுறது இந்த சாத்விகளோட போசனம் பண்ணாக்க நமக்கு சிரமமே தெரியாத இருக்கும் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லைன்றது இல்லாததாக இருக்கும் அதஸ்கர கிராக்கியம் இவளோட நாம பேசிட்டு இருந்தோம்னாக்க திருடன் நம்மள பிடிச்சிக்காத இருந்திருப்பான் ஆகையில தஸ்கரன்றது இந்த இடத்துல எந்த தஸ்கரன்றத பாக்கணும் ஞான தஸ்கரம் ஸ்வரூப தஸ்கரம் தஸ்கரம்னா திருடு எது வேணா திருடலாம் இல்லையோ இப்ப அதஸ்கர கிராஹியம்னாக்க இப்ப நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கணக்கு ஏற்பட்டுனாக்க நமக்கு ஸ்வரூப ஜானம் ஏற்பட்டு போடுது ஸ்வரூப ஜானம் வந்துடுத்துனாக்க நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு சேஷபூதன்ற ஒரு ஜானம் நமக்கு இருந்துருக்கு இந்த ஜானம் வந்துடுத்துனா மீதி எல்லா ஜானத்தையும் யாருன்னா ஆத்மா சுதந்திரமா இருக்கிறது தேகமே ஆத்மா என்கிற ஜானம்லாம் இருக்க இதெல்லாம் ஆத்மாபகாரம் பண்றது ஆத்மாவையே திருடுறது இதுதான் தஸ்கரன் அது அதஸ்கர கிராஹியம்னு சொல்ற இந்த தஸ்கரம் இல்லாத திருடன் இல்லாதவாளாலே நம்ம ஒரு பிடிப்பை உடையவர்களாக இருக்கோம்னாக்க ஆச்சாரியா எப்படி இருக்கான்னா அவளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தை தான் சொல்றது அதஸ்கர கிராஹியமாக இருந்துருக்கோம் நாம்போ ஆகையால ததேபிஹி அலம் அத்தியர்த்தம் இப்படிப்பட்ட பாகவதாளோட சம்சர்க்கம் இருக்க இது ஒண்ணே போரும் இந்த சம்சாரத்தின் சம்சாரமாகிற ஒரு இந்த ஒரு காட்டை தாண்டுவதற்கு என்று சொல்ற மகதா புண்ணிய புண்ணியன மகதா புண்ணியமான கிருதேயம் காயநௌஹுன்னு சொல்லி சொல்ற வந்து இந்த இடத்துல நாம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த எத்தனையோ ஜென்மத்துல பண்ணிருக்கிற புண்ணியங்கள் எல்லாவற்றையும் பண்ணியம் அடகு வச்சு இந்த சரீரம் வந்திருக்கு நமக்கு இப்ப நமக்கு இப்படி ஒரு மனுஷ சரீரம் வந்திருக்கு அதுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சரீரம் நமக்கு வந்திருக்கு இப்படி மனுஷ சரீரமும் ஸ்ரீ வைஷ்ணவ சரீரமும் வந்ததுக்கு காரணம் என்னன்னா மகதா புண்ணிய புண்ணிய என்னன்னா கொஞ்சம் நெஞ்சம் வந்து இது இல்லை புண்ணியத்தை அடகு வைக்கல நாம வந்து எவ்வளவோ எத்தனை எத்தனையோ ஜென்மமாக சம்பாதிச்சமான புண்ணியங்கள் எத்தனை உண்டோ அத்தனை புண்ணியங்களும் இந்த இடத்துல பணயம் வச்சிருக்கோம் கிரீதேயம் காயநௌகுன்னு இந்த சரீரமாகிற இந்த ஓடம் நமக்கு கிடைச்சிருக்கு எவ்வளவு சீக்கிரமாக இந்த இந்த ஓடத்தை பயன்படுத்தி சம்சாரத்தை ஆகிற ஒரு சமுத்திரம் சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு வழியை பார்க்கணும்னு சொல்லி சொல்ற அதுக்காக தான் பெருமாள் நம்மளுடைய புண்ணியங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சரீரத்தை நாம கொடுத்துருக்கோம் அசிசில கரணேஸ்மின் அக்ஷத சுவாசவருத்தம் ஒப்புகை கமனயோக்கியே வாச மாசாதயேயம் விஷகிரி கட்டகேஷு வெஞ்சயத்து பிரதீதைஹி மதுமதனதயேத்வாம் வாரிதாரா விசேஷின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார் அசிசில கரணயஸ்மின்னு அக்ஷத சுவாச விருத்தம்னு நம்மளுடைய கரணங்கள்லாம் சைசல்யத்தை அடையறதுக்கு முன்ன இந்த கரணங்கள்லாம் வேற வேற அதாவது தளர்ச்சி அடைவதற்கு முன்பாக அக்ஷத சுவாச விருத்தம் சுவாச விருத்தி இருக்க நாம மூச்செல்லாம் நன்னா ஒட்டுண்டு இருக்கச்சேயே அந்த திருவேங்கடமுடையான போய் அவருடைய திருவேங்கடமுடையானுடைய ஒரு எழுந்திரல் இருக்கிற மலையில் தாழ்வரையில வாசம் நமக்கு இருக்கும்படியாக அந்த தயாதேவி இடத்துல பிரார்த்தனை பண்ணுகிறார் அஷத ஸ்வபுஷி கமனயோக்கிய வாசம் ஆசாதையையும் விஷதி விஷகிரி கட்டகேஷு வெந்தயசு பிரதீதைகின்ற இந்த திருவேங்கடமுடையானுடைய எழுந்திரல் இருக்கிற வாசம் பண்ணக்கூடியதான ஸ்தலமாக இருந்திருக்கிற அந்த மலை திருவேங்கட மலை அந்த திருவேங்கட மலையினுடைய தாழ்வரையில எனக்கு வாசம் வரணும் அப்படி வந்ததுன்னாக்க எவ்வளவு பாக்கியம்னா அந்த சீனிவாசனுடைய தய அந்த கொற்ற அருவி மூல மூலையா அருவி கொட்டின்னு இருக்கு
அந்த அருவியெல்லாம் எப்படி கொட்டுறதோ அந்த மாதிரி பெருமானுடைய தயன் நம்ம மேல அப்படியே வந்து விழுதான். நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் அந்த சீனிவாசன் இங்க எழுந்திருடி இருக்கார் என்பதை தெரியப்படுத்துறது. அப்படிப்பட்டதாக மகதா புண்ணிய பண்ணியன்ற இந்த சரீரம் நாம எவ்வளவோ நம்ம பண்ண புண்ணியத்தெல்லாம் செலவழிச்சு இந்த சரீரம் வந்திருக்கு. இந்த சரீரத்தை கொண்டு நம்ம எப்படி எப்படி காரியத்தை பண்ணணும்ன்றது பாக்கணும். நம்ம கை ஏற்பட்டிருக்கிறது எதுக்காக? கரௌ ஹரேர் மந்திர மார்ஜனேன, இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏற்படல, பெருமாள் கோவிலை பெருக்கிறதுக்காக, அந்த பெருமாள் கோவிலை சுத்தம் பண்றதுக்காக இந்த கை ஏற்பட்டிருக்கு. கண் எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னா பெருமாளுடைய விமானங்கள் எல்லாம் சேவிக்கிறதுக்காக. கை எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அந்த பெருமாளை கை கூப்பிடுறதுக்காக நமக்கு கை ஏற்பட்டிருக்கு. இந்த நடந்து போறதுக்கு என்னென்ன கால் எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னா கோவிலுக்கு போறதுக்கு நடந்து போறதுக்காக நமக்கு கால் ஏற்பட்டிருக்கு. இது மொத்தத்தையும் வீணாக்கிண்டு நாம விபரீதத்துல செலவு பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ, இப்படி செலவு பண்ணக்கூடாதுன்றத தெரிவிக்கிற ஸ்லோகம். ஆச்சாரிய ஸ்லாவிதா தஸ்யன்னு ஓடம் மாத்திரம் இருந்தா போருமன்னா அந்த ஓடத்தை ஓட்டவும் ஒருத்தம் ஓடும். இப்ப நம்ம சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஆத்மா ஜீவன் இருக்கு. இப்ப இந்த ஜீவன் வந்து ஓடத்துள்ள உட்காந்துருக்கிற ஒரு பிரயாணி மாதிரி ஆயிட்டான். இப்ப இந்த ஓடமும் வந்துருச்சு. ஓடத்துல பிரயாணி உட்காந்துட்டாக்கா நம்ம உட்காந்துட்டாக்கா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடுமா ஓடும்? இது ஓடத்தை துடும்பு எடுத்து யாரா ஒருத்தர் ஓட்டணும். அது ஓட்டுறது யாருன்னா ஆச்சாரியன் தான். ஆச்சாரியா பிளாவிதா தஸ்ய தஸ்யன்னு சொல்லச்சே அந்த ஓடத்தினுடைய ஓடத்துக்குன்னு அர்த்தம். இந்த சரீரமாகிற ஓடம் இதுக்குதான் சொல்ற ஆச்சாரியால் தான் நம்மளுடைய நமக்கு நம்மளுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்துல நிக்ஷேபம் பண்ணி நம்மளை நல்ல கதியை அடையும்படியாக பண்ற, ஆகையால படகோட்டியாக இருக்கிறவர் ஆச்சாரியன் என்பது சொல்ற. இத்தேவ மாதிரிகளான சாத்விக சம்பாஷணத்தை உண்டாக்கினதும் இதெல்லாம் இருக்கவே தான் நம்மளால வந்து நாம வந்து எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்றதை பத்தி யோசனை பண்ண முடியறது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இப்படிப்பட்ட சரீரத்தை கொடுத்தது யாரு? அந்த எம்பெருமான் தான். அவர் பண்ண சரீரத்தை கொடுத்ததும் பெரிய உபகாரம். இந்த ஓடத்தை கொடுத்ததும் அவர் தான். இந்த ஓடத்துல உட்காந்து வைக்கிறதும் அவர் தான். ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த ஓடத்தை கொண்டு இதை ஓட்டும்படியாக பண்ணி சம்சாரத்தை தாண்டு வைக்கிறதும் அந்த பெருமாளே தான் எல்லாத்தையும் பண்றார் என்று சொல்றார். இத்தேவமாதிகளான சாத்விக சம்பாஷணத்தை உண்டாக்கினதும் தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சந்தே சர்வ கல்பிஷைஹி என்பதாக சொல்ற. தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சந்தே கல்பிஷைஹி தருணா தத்ருஷ்டி அப்படிப்பட்டவனுடைய கட்டாட்சத்திற்கு விஷயமாக இருந்திருக்கிற என்று சொல்லச்சு. அந்த என்னும் சதாச்சாரிய கட்டாட்சத்துக்கு லட்சியமாக்கினதும் பெருமாள் தான். ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்துக்கு லட்சியமாக்கினதும் அவள் தானே. திவ்யாக பாங்கம் திசதி கருணே ஏசு சத்தேசிகாத்மா சிப்ரம் பிராப்தா விஷகிரி பதிம் சத்ரபந்தாக தயஸ்தே விஸ்வாச்சாரியா விதிசிவ முக சுவாதிகாரோ பருத்தா மன்யே மாதா ஜடைவ சுதே வத்தலா மாதிரிசேத்வம். திருவேங்கடமுடியானுடைய தய என்ன பண்றாள்னாக்கா, பெருமாள் எங்கெங்கெல்லாம் எப்ப எப்படி எப்படி எல்லாம் அவதாரம் பண்றாரோ அப்பெல்லாம் அந்த பெருமாளுடைய திருமேனியோட அவளும் சேர்ந்து அவதாரம் பண்றாளா, அவளும் சேர்ந்துக்கிறாளா? அப்ப அந்த பெருமாளுடைய திருமேனியில சேர்ந்துக்கிச்சு பெருமாள் மொத்தமா அவதாரம் பண்ணிருந்தாக்க பெருமாளுடைய கண்ணுல போய் தயாதேவி பூந்துக்கிறாளா? பெருமாள் பூர்ணமா அவதாரம் பண்ணிருந்தாக்க பெருமாள் அந்த அந்த மனசுல போய் ஆமையினுடைய மனசுல போய் தயாதேவி இருந்துக்கிறாளா? பெருமாள் வந்து ஹம்சமாக அவதாரம் பண்ணிருந்தாக்க ரக்கையில போய் தயாதேவி இருந்துக்கிறாளா, ரக்கையா ஆயிடுறாளா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டாக்க ஹம்சம் வந்து பட்சிகள்லாம் வந்து தன்னுடைய பிரஜைகளை அது குஞ்சுகளை ரக்கையினால போஷணம் பண்ற, இந்த ரக்கையினால அணைத்து அதை போஷணம் பண்றது. அதே மாதிரிதான் மீன் என்ன பண்ணுமா, அது பிரதைய கண்ணால பார்த்தாலே போருமா, அந்த மீன் குட்டிலாம் வளர்ந்துடுமா, அது சரீர போஷணம்ன்றது ஏற்படுமா? ஆமை மனசால நினைச்சாலே போருமா, அந்த ஆமையினுடைய பிரஜைகள்லாம் அது நல்லா வளர்ந்து போயிடும் எல்லாம் சொல்றது. இந்த மாதிரி இருக்கச்சே தயாதேவியே ஆச்சாரியனாக அவதாரம் பண்றாளாம். இப்படி ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி அவருடைய கட்டாட்சம் கணக்கு நம்ம மேல விழுந்துருத்தோம்னாக்க இதுவே போறோம். ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்துருத்தோம்னா போறோம், அது எல்லா பாப்பத்திலேருந்தும் விடுபடுவதாக ஆயிடுவோம்.
சதிருஷ்டி கோச்சரா சர்வே முச்சந்தே சர்வ கல்வி செய்கின்ற எல்லா விதமான பாபங்கள்ல இருந்தும் நாம விடுபடுகிறோம். ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்ததுன்னா என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரிய சதாச்சாரிய கட்டாட்சத்திற்கு லட்சியமாக்கினதும் பிரம உருவாகி வந்து என்னும்படி ஆச்சாரிய மூர்த்தியான தான் நம்முடைய தோஷங்களை கண்டு நம்மை உபேட்சியாது நாம் துர்கசாகர துரித பரம்பரைகளிலே நோவுபடுகிறபடியை கண்டு கிருபையா நிஸ்பிருகோவதேது என்கிறபடியே அறிவில்லாத நமக்கு அருளி அர்ஜுன விஷயத்தில் சாரதியாய் நின்ற தன்னை போலே நமக்கும் நெறியெல்லாம் எடுத்துரைக்க நினைக்கும்படி பண்ணினதும். அடுத்த விஷயம், பெருமாள் என்ன பண்றாருன்னா, பெருமாள் முதல்ல பிரதமாச்சாரியனாக எழுந்துள்ள இருக்க அவர் தான் ஆச்சாரியனா இருந்து உபதேசம் பண்றார். இவர் தான் பிரம குருவாகி அப்படின்னு சொல்லச்சு பிரதம குருவாக வந்துன்னு சொல்லி சொல்லணும். ஆச்சாரிய மூர்த்தியாக இருந்த பெருமாளுக்கு எத்தனையோ இது இருக்கச்சேயும் ஆச்சாரிய மூர்த்தியாக இருக்கிறதுன்றது இருக்க இது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு. இப்படி ஆச்சாரியனாக இருந்து தான் நம்முடைய தோஷங்களை கண்டு நம்மை உபேட்சியாதே என்று சொல்றார். இப்ப ஆச்சாரியனா இருக்கிற ஒருத்தர் நாமள ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல்களை உடையவர்களாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். நாம எப்படி போயிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னாக்கா எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். போய் பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா காலத்திலிருந்து சாயங்காலத்துக்குள்ள எத்தனை போய் பேசணும்னு நமக்கே தெரியாது. நாம வந்து இது உண்மைதான் பேசணும்னு சொன்னச்சே எத்தனை வாட்டி உண்மை பேசுறோன்றதே இல்லை. எது செய்யணும்னு சொல்றத செய்யறது கிடையாது, செய்யக்கூடாதுன்றத எப்ப பார்த்தாலும் நாம செஞ்சுட்டு இருக்கோம். பிறரை துன்புறுத்தக்கூடாது, பிறர் மனசு புண்படுத்தும்படியாக நாம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம வார்த்தை எப்ப பார்த்தாலும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இந்த மாதிரி எல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கச்சே அப்போ நம்மளுடைய ஒரு நம்மளிடத்துல இருக்கிற தோஷங்களை பார்த்து இவன் எப்ப பார்த்தாலும் தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு நாம ஒன்னும் பண்ணுவானா, நல்லவனா இருந்தானாக்கா நாம அனுகிரகம் பண்ணலாம்னு நினைக்காத ஒரு அம்மா குழந்தையினிடத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்காமல் அந்த குழந்தைய எப்படி லாலனம் பண்ணுவாளோ எப்படி கொஞ்சுவாளோ அதே மாதிரிதான் ஆச்சாரியாலும் நம்மளிடத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்காமல் நம்மள்ட நம்ம ஏறிட்டு கட்டாட்சிச்சு நமக்கும் நல்லது ஏற்படும்படியாக பண்ற இவன் இப்படிப்பட்ட தோஷத்தோட இருந்துட்டு இருக்கான், இவனை நான் எடுத்துக்க மாட்டேன், நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன், சிஷ்யனாக ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு ஒருபோதும் சொல்றது இல்ல. நம்ம பார்க்கலாம், நம்மளே ஒரு குழந்தை இருந்துட்டு இருக்கு, நம்மாத்து குழந்தையா இருந்துன்னாக்கா அது உடம்பெல்லாம் அழுக்கா இருந்து மூச்சலியா இருந்தா கூட பாப்பா குழந்தை கண்ணுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து அதை தொடச்சி விட்டு இதெல்லாம் வந்து எல்லாம் பண்றோம். பக்கத்தாத்து குழந்தையா இருந்ததுன்னா வராது வராது தூரப்போ இங்க வராது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த மாதிரி ஆச்சாரியனும் சொல்லலாம் இல்லையோ, நீ பண்ணாததுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்காக சொல்ற ஆச்சாரியன் அந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டேன். ஆச்சாரியன் நம்மளிடத்துல வாத்சல்யத்தோடு இருக்கிறபடினால அவர் ஒரு நம்மளுடைய தோஷத்தை பார்க்காமல் தோஷத்தை பார்த்து உபேட்சை பண்ணி நான் உன்னை சிஷ்யனா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாமல் நாம் துக்கசாகர துரித பரம்பரைகளை நோவுப்படுகிற கொடியை கண்டு நாம துக்கசாகரம் இந்த துக்கத்துல போய் மூழ்கி இந்த சம்சாரத்துல போய் ஒவ்வொரு நாளும் நாம படுற அவஸ்தைகள்லாம் பார்த்து நாம படுற சிரமத்தை பார்த்து அவர் என்ன பண்றன்னா துரித பரம்பரைகளில் நோவுப்படுகிறபடியை கண்டு அப்படின்னா துரித பரம்பரை துரிதம்னா பாப்போம், ஒரு பாப்பத்துக்கு ஒரு பலன் வருது, ஒண்ணு இன்னொரு பாப்பம் வருது அதுக்கு உண்டான பலன் வருது. இப்படி மாத்தி மாத்தி நாம என்ன ஒரு பாப்பம் ரெண்டு பாப்பமா பண்ணிருக்கோம், எத்தனை எத்தனையோ பாப்பம் பண்ணிருக்கோம். இத்தனை பாப்பங்களுக்கும் அலாலையா அலாலையா வந்து அத்தனைக்கும் நம்ம அந்த பாப்பங்களுக்கு எல்லாம் பிராய சித்தம் பண்ணிக்க முடியாது. ஆகையால நம்மளால பிராய சித்தம் பண்ணி மாக அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலகா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம்னு சொல்ற அனுபவித்தும் அகௌகம்னு நாம பண்ண பாப்பத்தெல்லாம் அனுபவிச்சு போக்கடிப்போம் என்ன சொன்னோம்னாக்கா இந்த அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய காலம் போறாது. நாளம் ஆகாமி காலகா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம்னு சரி எல்லாத்துக்கும் பிராய சித்தம் பண்ணிட்டு போக்கடிப்போம்னாக்கா அதுவும் பண்ண முடியாததாக இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சன்னிவேசத்துல தயாதேவி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரியால் தான் ஆச்சாரியால் வேற தயாதேவி வேற இல்லை. இந்த ஆச்சாரியால்லாம் நாம படுற சிரமத்தை பார்த்து கிருபையா நிஸ்பிருகோவதேத்தி கிருபையா நிஸ்பிருகோவதேத்தி என்கிற ரீதியில அறிவில்லாத நமக்கு அருளி அர்ஜுனன் விஷயத்தில் சாரதியாய் நின்ற தன்னை போலே நமக்கும் நெறியெல்லாம் எடுத்துரைக்க நினைக்கும்படி பண்ணினதவும். கிருபையா நிஸ்பிருகோபதேத்துன்னு சொல்லச்சு பெருமா ஆச்சாரியால் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ற
ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்றது நம்மளிடத்துல இருந்து ஏதனா பிரத்யுபகாரம் எதிர்பார்த்து அவ அனுகிரகம் பண்றாளா என்று கேட்டா ஒரு உபகாரத்தையும் அவ எதிர்பார்க்கல. அவ பண்ற அனுகிரகம் முழுக்கவே கேவலம் ஒரு கிருபையினாலதான் நமக்கு பண்றாளே தவிர வேற எதுவும் இல்லை என்று கிருபையா நிஸ்பிருகோபதேசம் ஆச்சாரிய லட்சணம் சொல்லச்சு. ஆச்சாரியனா இருக்கிறவ சச்சிஷ்யாளுக்கு எப்படி உபதேசம் பண்ணணும்னா, இவனுக்கு உபதேசம் பண்ணினா புகழ் வரும், இவனுக்கு உபதேசம் பண்ணினா பணம் வரும் என்கிற எண்ணம்லாம் இல்லாமல், ஐயப்பாவும் இவனுக்கு ஒரு நல்லத்தை நாம உபதேசம் பண்ணி இவனையும் நல்வழிப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு கிருபையினால மாத்திரம் அனுகிரகம் பண்றது இருக்க, இதுதான் ஆச்சாரியாளுடைய ஒரு சொரூபம். அப்படி அறிவில்லாத நமக்கு அருளின, அறிவில்லாத நமக்கு அருளின, நமக்கு அறிவு அறிவுன்றது இந்த இடத்துல எதை சொல்றாருன்னா சாஸ்திர ஞானம், ஆத்ம ஞானம், சேஷசேகி பாவ ரூப ஞானம், எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஞானம். இப்படி இந்த ஞானம் இல்லாத நமக்கு, அறிவில்லாத நமக்கு அந்த அறிவை கொடுக்குன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட அறிவை கொடுக்கிறாருன்னா இந்த சேஷசேகி பாவ சம்பந்த ஞானத்தை கொடுக்குற, இந்த நாம எப்பவுமே எம்பெருமானுக்கு தாசனாக தான் நாம இருக்கோன்றத தெரியப்படுத்துற, இந்த தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம், அவன் அடைவதற்கு வழியாக இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது பக்தி பிரபத்தி என்பதுதான். அதுலயும் பிரபத்தி நம்மளால பண்ண முடியாததாக, அந்த பிரபத்தி தான் நாம பண்ண முடியாததாக இருக்கு, பக்தி யோகம் நம்மளால அனுஷ்டிக்க முடியாததாக இருந்துருக்கு. ஆகையால நமக்கு இருக்கிறது, நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவனை அடைவதற்கு உண்டாக இருக்கிறது பிரபத்தி தான் நமக்கு வழி என்பதையும், மூணாவதாக நமக்காக சொல்றது அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம் என்பதையும் நமக்கு உரைத்து ஞானத்தை ஏற்படுத்தி நிற்கும். நமக்கு அருளி, அறிவில்லாத நமக்கு அருளி. அர்ஜுன விஷயத்தில் சாரதியாய் நின்ற தன்னை போல நமக்கும் நெறியெல்லாம் எடுத்துரைக்க நினைக்கும்படி பண்ணினதுவும். அர்ஜுன விஷயத்தில் சாரதியாய் நின்றான், அர்ஜுனன் என்ன பண்றான், சேனையோர் பிழையோர் மத்திய ரதம் ஸ்தாபய என்று சொல்லி சொன்ன, ரெண்டு சேனைகளுக்கும் நடுவுல என்னுடைய தேரை நிறுத்துன்னு சொல்லி சொல்றான் கண்ணனை பார்த்து அர்ஜுனன். ரெண்டு சேனைகளுக்கும் நடுவுல நிக்கிற, நிற்கிறதோட மாத்திரம் இல்ல, இவ ரெண்டு பேரும் நின்று பெரிய இவ அர்ஜுனனுடைய ஒரு ஒரு சங்கம் இருந்துருக்கு, கண்ணனுடைய சங்கம் இருக்கு, ரெண்டு திவ்யமான சங்கங்கள், இது ரெண்டையும் வச்சுட்டு பும் பும் பும்னு ஊதுற, இது ஊதின உடனே அங்க இருக்கிற திருதராஷ்டிரனுடைய குமாரர்கள் எல்லாருக்கும் அப்படியே ஹிருதயமே அப்படியே பொழந்து போயிட்ட மாதிரி ஆயிடுச்சான். சந்தோஷம் தார்த்தராஷ்டிரானாம் புதையானும் யதாரியத்தைன்னு சொல்லி சொன்னார். அப்படிப்பட்டதான கோஷம், அந்த மாதிரி சண்டை போடுறதுக்குன்னு வந்த பிற்பாடு திடீர்னு பாக்குற, பார்த்தா எதிர யார் இருக்கான்னு பாக்குற, எதிர பார்த்தா முதல்ல பீஷ்மர் பிதாமகர் நிக்கிறான், அதுக்கப்புறமா பாக்குற, அதுக்கப்புறமா அர்ஜுனன் பார்த்தா துரோணர் நிக்கிற, ஆச்சாரியன் சாட்சாத் ஆச்சாரியன் அவர் நிக்கிற, குருவா இருக்கிறோ அவர் நிக்கிற, அவர் பக்கத்துல பார்த்தா அசுத்தமா நிக்கிற ஆச்சாரிய புத்திரன், ஆச்சாரிய புத்திரன் இடத்துலயும் ஆச்சாரியன் இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, அவரை பார்த்தா அவர் நிக்கிற, எல்லாம் இந்த பக்கம் பார்த்தா சல்லியன் தன்னுடைய மாமா இவாளுடைய மாமா வரணுன்றவர் அவர் நிக்கிற, இப்படி எங்க பார்த்தாலும் மொத்த பேரும் பாதி சுகுருத்துக்களாகவும், இவெல்லாம் துரியோதன பிரபதிகள் மாத்திரம் என்ன, இவர்களும் அர்ஜுனனுக்கு சகோதர முறையை தானே ஆனவா, இப்படி இவ எல்லாரையும் பார்த்துட்டு இத்தனை பேரையும் அழித்து நமக்கு வர ஒரு ராஜ்யத்தை ராஜ்யம் நமக்கு வேணுமா, இல்ல நம்ம ஒண்ணுமே வேணா நாம சாதாரணமா எங்கேயானா இருந்துட்டு போலாமான்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருக்கோம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. இப்ப ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு போனான்னாக்கா இந்த இவ்வளவு பெரிய வில்லாளியாக இருந்திருக்கிற அர்ஜுனன் பயந்து போய் புறமுதுகிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி ஒரு பழி சொல்லுக்கு ஆளாயிடுவான். இத்தனை பேர் வதம் பண்ணி நமக்கு வந்தா ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படாது. இதுல எது நல்லது, எதை பண்ணலாம் எது பண்ணலாம், சண்டை பண்ணலாமா வேணாமா, இல்ல இந்த கெட்ட பேர் வந்தா வந்துட்டு போட்டோமா, இல்ல சண்டை போட்டு இந்த கெட்ட பேர் வரக்கூடாது தாம் வில்லாளி போராளி என்பது மாத்திரம் நிலைக்க வச்சுட்டு இத்தனை பேரைய சாகடிச்சுட்டு நாம இருந்தாக்கா நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வருமா, என்ன பண்றதுன்னு தெரியாத முழிக்கிற கார்பண்ய தோஷோபகத சுபாவா பிச்சாமித்வா தர்ம சம்மூட சேதான்னு சொல்லிட்டு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாத, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாத எல்லாம் இதுவா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல சிஷ்ய ஸ்தேகம் சாதிமான்வாம் பிரபன்னம்னு சொல்லி அவர் அர்ஜுனன் நினைக்க நெறியெல்லாம் எடுத்துரைக்கான
அந்த அர்ஜுன விஷயத்துல பெருமாள் சாரதியாக இருந்து எல்லா நெறிகளையும் எடுத்துரைத்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இப்படி என்னெல்லாம் சொல்லக்கூடிய நெறிகள் எல்லாம் எடுத்துரைத்தது இருக்க இது பெரிய உபகாரம் என்று சொன்னார். சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்தாம் பிரபன்னம் என்னும்படி பொன்னினவும். அர்ஜுனன் நினைக்கலாம், இவன் கண்ணனை என்னத்துக்கு கூப்பிடுறது, அவனுக்கு என்னத்துக்கு நாம அடி பண்ணிக்கிறது, நமக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணிட்டு போறது, சண்டை போடணும் தோணா சண்டை போட்டுக்கோ, சண்டை போட வேணாம், நாம புறமுதுகிட்டு போறது போனா அதை பத்தி எனக்கு அவமானம் இல்லைன்னு நினைச்சுட்டு போனா போகலாம். இது ரெண்டையும் விட்டுட்டு என்னத்துக்காக கண்ணனை போய் கேட்கறது என்று ஒரு கேள்வி வருது இல்லையோ. அதுக்குதான் அவன் கண்ணனை சிஷ்யனாக ஆக்கிட்டுன்றது கூட பெருமாள் அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்தேன்றதுனாலதான் சொல்றேன். அந்த பெருமாள் பண்ண உபகாரத்துல அதுவும் ஒண்ணு, சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்தாம் பிரபன்னம், சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்தாம் என்னும்படி பண்ணினதுவும், இதெல்லாம் பெருமாள் பண்ண உபகாரங்கள். இந்த மாதிரி இன்னும் பல உபகாரங்கள் இருக்கின்றன, அந்த உபகாரங்களை நாம் அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் இப்ப இருக்கட்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.